கண்ணுறங்கும் வேளைக்கு முன்பு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் மிக எடையுள்ள கனமான எதையும் அணிந்திருக்க மாட்டார்கள். மிக லேசான உடையை அணிந்திருப்பார்கள். தடையில்லாத உடை அவர்களுக்கு அவசியம். அப்பொழுதுதான் வேகமாக அவர்களால் ஓட முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்டம், நடைப்பயிற்சி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தில் நடக்கிறேன் அல்ல, விசுவாசத்தில் ஓடுகிறேன். பரிசுத்தத்தில் ஓடுகிறோம். இது ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தில் யார் முந்தி வருவார் என்றல்ல, யார் முடிப்பார்கள். இது ஓட்டப்பந்தயம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்று கிடையாது. எல்லாரும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நமக்கு ரெண்டு தடைகள் இருக்கின்றன. ஒன்று இதய பாரம், அதாவது கவலைகள், வாழ்க்கையை குறித்த பாரங்கள், இதய சுமைகள். அதனாலே ஓட முடியவில்லை, விசுவாசத்தில் ஓட முடியவில்லை, பரிசுத்தத்தில் ஓட முடியவில்லை. மனம் பாரம் அடைகிறது, லௌகிக கவலைகளினாலே பாரம் அடைகிறது. இது ஒரு தடை. மற்றொன்று நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம். பாவம் ஒரு தடை, நம்முடைய பாவ வாழ்க்கை ஒரு தடை, நம்முடைய இதய பாரம் ஒரு தடை. அதனாலே நம்மாலே ஓட முடியவில்லை. இதற்கு பரிகாரமாக சில வழிகளை சொல்லும்படியாய் வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது. அந்த வசனம் என்னவெனில், எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். அருமையானவர்களே, எபிரேய நிருபக்காரர் நமக்கு ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வெற்றியாய் முடிய வேண்டுமென்றால் ரெண்டு காரியங்களை நம்மை விட்டு தள்ள வேண்டும். முதலாவது பாரம், வீண் கவலைகளை தள்ள வேண்டும், வீண் பயங்களை தள்ள வேண்டும். மனிதனுடைய பயத்தில் 90% வீண் பயம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வீண் பயத்தை நாம் தள்ளிவிட வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாசத்தில் நாம் தடையில்லாமல் ஓட முடியும். நாளை என்ன சம்பவிக்கும், மறுநாள் என்ன சம்பவிக்கும் என்று நாளைய தினத்தை குறித்த அனாவசியமான கவலை இன்றைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறார். வேண்டாம் சகோதரனே, ஏன் இந்த வீண் கவலை? நாளைய தினத்தை உண்டாக்கினவர் நாளைய தினத்திற்கான வழியை நமக்கு காண்பிப்பார். ஆகவே வீண் கவலைகளை முதலாவது தள்ள வேண்டும். ஒரு வாலிபன் தரிசனம் கண்டான். அந்த தரிசனத்தில் அவனுடைய பாரங்கள், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், எதிர்ப்பு, விரோதம், சஞ்சலம், வியாதி,
இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் தனித்தனியாக அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பண்டிலாக தன் கரத்தில் எடுக்கிறார். ஒரு முக்கியமான பண்டிலை அங்கு விட்டுவிட்டார். வாரிவன் தரிசனத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, இதை நீர் கையில் எடுக்கவில்லையே என்றான். அப்ப தரிசனத்தில் ஆண்டவர் சொன்னார், அது வீண் கவலை, அதை நான் எடுக்க மாட்டேன். நியாயமான பாரங்களைத்தான் கர்த்தர் நமக்காக சுமப்பாரி தவிர நம்முடைய வீண் கவலைகளை எல்லாம் கர்த்தர் சுமக்கிறவர் அல்ல. ஆகவே நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய வீண் கவலைகளை, நம்முடைய வீண் பயங்களை அவர் சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டாம். அவற்றை நீங்கள் தள்ளி விடுங்கள். எல்லா பாரங்களையும் கர்த்தர் தள்ளுவர் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னென்ன வாருங்கள் என்று கர்த்தர் அழைத்தது, பாரத்தை தள்ளிவிட்டல்ல, பாரத்தை தன்னிடத்தில் கொண்டு போகிறோம். அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார், நியாயமாக வருத்தப்பட்டு, என் நிமித்தம் வருத்தப்பட்டு, சத்தியத்துக்காக வருத்தப்பட்டு, உண்மைக்காக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனாக இருந்தால் அதை கொண்டு வாருங்கள். அதைத்தான் கர்த்தர் சுமப்பார். நம்முடைய இஷ்டம் போல வாழ்க்கையினாலே உண்டாகிற வீண் கவலைகளை கர்த்தர் சுமக்கவே மாட்டார். ஆகவே முதலாவது நீங்க தள்ள வேண்டியது வீண் கவலைகள். அடுத்ததாக பாவம். எந்த பாவம்? பாவத்தை தான் ஏற்கனவே தள்ளி விட்டோமே, கர்த்தர் மன்னித்து விட்டாரு. எந்த பாவத்தை இப்போது தள்ளுவது? சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், பெசட்டிங் சின், நமக்கு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இது நம்முடைய சுவாபம். பாவ கிரியைகளை தள்ளிவிட்டோம், பாவ சுவாபம் இருக்கிறது. அந்த பாவ சுவாபத்தில் ஒன்று நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிறார். சில பேருக்கு முன் கோபம் நெருங்கி இருக்கிற பாவம், சில பேருக்கு சந்தேகம் நெருங்கி இருக்கிற பாவம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாவம் சுற்றி நெருங்கி இருக்கும், அது அவனுக்கு தான் தெரியும். ஒரு சகோதரி சொன்னாள், என்னிடத்தில் ஒரு பலவீனம் உண்டு, அது என்னவெனில் எங்கேயாவது ஒரு கடைக்கோ எக்ஸிபிஷனுக்கோ போனால் சின்ன பொருளை தூக்கி கொண்டு வந்து விடுவேன். அது பலவீனமா? இது அந்த அம்மாவுக்கு சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம். சின்ன பொருளை தூங்குவதுதான் ஆபத்து. அருமையான உள்ள விலையேற பெற்ற சிறிய பொருட்களை திருடிக் கொண்டு வருவது சுவாபத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். அந்த சுவாபம் அவனை வஞ்சித்து விடுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் எது? நான் திடீரென்று கோபப்பட்டு விடுவேன். இதை பெருமையாக சொல்லாதீர்கள். I am a short-tempered fellow. Be ashamed of it. அந்த கோபம் நமக்கு ஒரு கௌரவம் அல்ல, அவரட்சணமானது. இது சுற்றி நெருங்கி இருக்கிற இந்த கோபம் ஆகிய சுவாபம் என்னை நிறைகுறைய பண்ணிவிடும். கடைசி நான் வெட்கப்பட்டு நிற்பேன். ஆகவே எது தள்ளப்பட வேண்டும் என்பதை ஜாக்கிரதையாய் அறிவோம். எந்த சுவாபம் எனக்கு நெருக்கமாய் இருக்கிறது? எரிச்சல், கோபம், வருத்தம், சந்தேகம், பயம், எது நமக்கு கிட்ட நெருங்கி இருக்கிறதோ அதில் எச்சரிக்கையாக இருந்து அதை தள்ளிவிட வேண்டும். அதை தள்ளிவிட்டு
நான் யாரை நோக்க வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையில் அவமானத்தை சகித்த நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கிறோம் என்றால் இயேசுவின் படத்தை பார்ப்பதல்ல, இயேசுடைய முகத்தை கற்பனை பண்ணி பார்ப்பதல்ல. இயேசு எதை பார்த்தாலும் அதை நாம் பார்ப்போம். இயேசு அவமானத்தை எண்ணாமல் பிதாவின் மனது பார்த்து வைத்திருக்கிற அந்த மகிமையை பார்த்தார். மகிமையை காணுகிற கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும். சிலுவையை சகித்த நம் கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும். மற்றபடி கற்பனை பண்ணி இயேசுடைய உருவத்தை பார்ப்பதல்ல, இயேசுவை பார்ப்போம். இந்த இயேசு யார்? விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். இந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். வறுமையானவர்களே, எப்போதும் நம்முடைய லட்சியம் இயேசுவை தான். அவர் இயேசுவை பார்த்து எப்படி ஓட வேண்டும், எப்படியாவது ஓடுங்கள் அல்ல, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். உங்களுடைய கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார்? மேனேஜராக அழைத்திருக்கிறாரா? ஒரு அட்டெண்டராக அழைத்திருக்கிறாரா? எதிலே அழைத்திருக்கிறாரோ அதிலே நாம் உம்படும். கர்த்தர் தந்திருக்கிற அழைப்பரை எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர் எப்படி அழைக்கிறாரோ அப்படி நாம் போகணும். வறுமை, செழிப்பு, பாரம் எப்படி நம்மை அழைக்கப்பட்டமோ அதிலே பொறுமையோடு ஓடுவோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த தீர்மானத்தோடு நீங்கள் கண்ணுறங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல் உறக்கத்தை கட்டளையிடுவார். எங்கள் அருமையான பிதாவே, உங்களுடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம் ஆண்டவர். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாங்கள் உமக்கு உத்தமவனாய் விளங்கும்படி நீ கிருபை செய்வீராக. வீண் கவலைகளையும் சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் நாங்கள் தள்ள நீங்களுக்கு உதவி செய்யும் தகப்பதே. எங்கள் ஓட்டம் எளிதாகும். நாங்கள் வெற்றியாய் எங்கள் வாழ்க்கையை முடிப்போம். உன்னுடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen.